வணக்கம் நண்பா. ஓர் ஆளுமையான மனிதன் என்பவன் நன்றாக பேசக்கூடிய, அடுத்தவர்களுடன் சுவாரஸ்யமாக பழகக்கூடிய, எந்த ஒரு காரியத்திலும் முன்னிற்கக்கூடிய மனிதனாகவே இங்கு பார்க்கப்படுகின்றான். இருப்பினும் இங்கு சில மனிதர்கள் உள்ளார்கள். அவர்களிடம் கவர்ச்சிகரமான பேச்சாற்றல் இருக்காது. மனிதர்களுடன் சரளமாக பழகும் திறமை இருக்காது. அவர்கள் தனிமையை அதிகம் விரும்புபவர்களாகவும் தானுண்டு தனது வேலையுண்டு என வாழ்பவர்களாகவுமே இருப்பார்கள். ஆனால் இச்சமூகம் அவர்களை அவ்வாறு வாழவிடுவதில்லை. இது அவர்களது தனிமையை ஓர் குறைபாடாக காண்கின்றது. அம்மனிதர்களை ஆளுமையற்றவர்கள் என்கின்றது. அதனால் அவர்கள் மீது தேவையற்ற அழுத்தங்களை கொடுக்கின்றது. இது போன்றதொரு தனிமையை விரும்பும் மனிதனாக நீங்களும் இருந்தால், அதன் காரணமாகவே இச்சமூகத்தில் இருந்து பல தரப்பட்ட அழுத்தங்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தால், நிச்சயம் நீங்கள் யார், உங்களது பலம் என்னவென்பதை எல்லாம் இன்று நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். வெறுமனே அடுத்தவர்களோடு பேசுவதையும் கூட்டத்தோடு ஒன்றி வாழ்வதையும் சமூக நிகழ்வுகளில் முன்னிற்பதையுமே பலர் இங்கு தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் காண்கின்றார்கள். ஆனால் இவ்வுலகிலுள்ள முக்கால்வாசி வெற்றியாளர்களும் விஞ்ஞானிகளும் மாமேதைகளும் மிகப்பெரும் வணிக சாம்ராஜ்யங்களை உருவாக்கிய தலைவர்களும் அதிகம் தனிமையை விரும்பும் மனிதர்களாகவே இருந்தார்கள். இன்ட்ரோவர்ட் மனிதர்கள் அதிகம் தனிமையை விரும்புபவர்கள். அவர்களது பலமும் சக்தியும் அவர்கள் தனிமையில் இருக்கும் போதே வெளிப்படும். மறுபக்கம் எக்ஸ்ட்ரோவர்ட் மனிதர்கள் அவர்கள் எப்போதும் சமூகமாக வாழவே விரும்புவார்கள். அவர்களது பலமும் சக்தியும் அவர்கள் கூட்டமாக இருக்கும் போதே வெளிப்படும். ஆனால் இதில் துரதிஷ்டம் எது தெரியுமா? நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த முழு உலகும், இதில் இருக்கும் கல்வி வேலை உட்பட அனைத்து அம்சங்களும் சமூகமாக வாழ விரும்பும் எக்ஸ்ட்ரோவர்ட் மனிதர்களுக்காகவே உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறானதொரு அமைப்பினுள் ஓர் தனிமையை விரும்பும் மனிதன் நுழையும் போது அது அவனுக்கு வரும் தோல்வியையும் அவமானங்களையுமே தருகின்றது. அதனால் அவன் மன வருத்தம் அடைகின்றான், தன்னம்பிக்கை இழக்கின்றான். தான் எதுக்கும் உதவாதவன் என எண்ணி தனக்கு கிடைத்த ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்கின்றான். ஆனால் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகள் அவ்வாறு கூறவில்லை. அவை தனிமையை விரும்பும் இந்த இன்ட்ரோவர்ட்களின் உண்மையான பலத்தை இவ்வுலகிற்கு கூறுகின்றன. அத்தனிமையை எல்லையற்ற அறிவின் அடையாளமாக காட்டுகின்றன. அம்மனிதர்களிடமே அதீத அறிவும் கற்பனை திறனும் இருக்கும் என்கின்றன. அவர்களால் மட்டுமே பல சிக்கலான பிரச்சினைகளுக்கு எளிதாக தீர்வு காண முடியும் என்கின்றன. ஆனால் இவ்வுலகம் அதை ஏற்க தயாராக இல்லை. அது பேச்சாற்றல் மிக்க மனிதர்கள் அறிவாளிகள் என்ற நிலையிலேயே இன்று வரை இருக்கின்றது. அது பரவாயில்லை. ஆனால் இப்படி தனிமையை விரும்பும் மனிதனாக நீங்கள் இருந்தால், உங்களை பற்றி உங்களை சுற்றி இருக்கும் இவ்வுலகம் கூறும் கதைகளையெல்லாம் எக்காலத்திலும் நம்பாதீர்கள். மாறாக உங்களை பற்றி அறிவியல் கூறும் உண்மைகளை தேடி படியுங்கள். உங்களது மூளையின் சக்தி என்ன, தனித்துவம் என்ன என்பதை கண்டறியுங்கள். அனைத்திலும் முக்கியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, வாழ்வில் வெற்றியடைய பேச்சாற்றல் தேவையில்லை. அப்படி அது தேவையாக இருந்திருந்தால், இன்றிருக்கும் முக்கால்வாசிக்கும் அதிகமான வெற்றியாளர்கள் தனிமையை விரும்பும் இன்ட்ரோவர்ட்டாக இருந்திருக்க மாட்டார்கள். வாழ்வில் வெற்றியடைய தெளிவான சிந்தனை வேண்டும், அவதானம் வேண்டும், எதிர்காலத்தை கணிக்கும் திறமை வேண்டும். நிச்சயம் இத்திறமைகளெல்லாம் மற்றவர்களை விட இன்ட்ரோவர்ட்களிடம் சற்று அதிகமாகவே இருக்கும். பிறகென்ன, இவ்வுலகம் உங்களை பற்றி கூறிக்கொண்டிருக்கும் பொய்களையெல்லாம் ஓரம் கட்டிவிட்டு, உங்கள் மனம் விரும்பும் ஓர் தனித்துவ பாதையை இனம் கண்டு அதில் இக்கணமே பயணிக்க ஆரம்பியுங்கள். அதன் பின்னர் உங்களை முட்டாள் என கூறிய மனிதர்களெல்லாம் உங்களது புகழ் பாட ஆரம்பிப்பார்கள்.